ரெண்டு கொத்தமல்லி 2 கிலோ இது நல்லா கல் பார்த்து நல்லா தூசு தட்டி நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் இது மாதிரி தூசு இல்லாத எடுத்து வச்சு ஒரு பவுலில் எடுத்து வைக்கணும். 1 கிலோ மிளகா, காஞ்ச மிளகா நல்லா வெயிலில் காய போட்டு இந்த முனை எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி கட் பண்ணி அரைச்சா தான் வந்து பொடி நல்லாயிருக்கும். ஏன்னா இல்லைன்னா கசப்பு இருக்கும். கசப்புலாம் இருக்கிறதுக்கு இதை தான் கட் பண்ணிட்டு தான் இப்படி தான் போடணும். அப்படியே போடக்கூடாது. மிளகா எல்லாத்தையும் மிளகா மொத்தம் கட் பண்ணி காய வச்சு நல்லா சத்தம் கேட்கும். இப்படி சத்தம் கேட்குது பாருங்கள். அந்த மாதிரி சத்தம் கேட்கும், நல்லா சத்தம் கேட்கும். நல்லா காய வச்சு 1 கிலோ மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து மிளகு வந்து 200 கிராம் எடுத்துக்கணும். இதையும் நல்லா வெயிலில் காய வச்சு கல் பார்த்து நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து கொட்டி வச்சுங்க. சீரகம் 200 கிராம் எடுத்துங்க. இதையும் நல்லா கல் பார்த்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுங்க. இது வந்து மஞ்சள், இது வந்து 200 கிராம். இதையும் நல்லா வெயிலில் காயப்பட்டு நல்லா காய்ஞ்ச பிறகு எடுத்து ரைஸ் மில்லில் அரைச்சிருங்க. இது மொத்தத்தையும் இதுக்கு முன்னாடி வந்து குண்டு தனியா, மிளகாய், சீரகம் இதெல்லாம் அரைச்ச காமிச்சல்ல உங்களுக்கு. அதை நான் மிஷின் ரைஸ் மில்லு கொடுத்து அரைச்சிருக்கிறேன். இது அரைச்ச பொடி, இது குழம்பு மிளகாய் பொடி. இந்த மிளகாய் பொடி நீங்களும் அரைங்க. இதை அரைச்சா ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் 1 வருஷம் அளவு டப்பாவில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து சாம்பாருக்கு, கறி குழம்புக்கு, மீன் வறுவலுக்கு, குருமா குழம்புக்கு எல்லாத்துக்கும் போடலாம் இந்த பொடி. இது வந்து ஆரோக்கியமான உணவு. வெளியில் கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்டிலே அரைச்சிங்க. மிளகாய் பொடி வந்து அரைச்சி நீங்களும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.